அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஆடி மாத கடைசி நாள் வேப்பிலை வழிபாடு. உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த வழிபாட்டை சொல்லணும் நீங்கள். ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு, ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. என்னால் இதை செய்யவே முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு எளிமையான வழிபாட்டை தான் சொல்ல போகிறேன். ஆடி மாதத்தின் கடைசி நாள் செய்யக்கூடிய வழிபாடு. யாருக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் இருக்கோ, யாருக்கெல்லாம் குலதெய்வத்தின் சாபம் இருக்கோ, அவர்கள் இந்த வழிபாடை செய்யுங்கள். வழிபாட்டுக்கு போகிறோம்னா ஒரு அறிவிப்பு. அன்பானவர்களே, உங்களுக்கு பணம், பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அதோட வாழணும், அதோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால், நீங்கள் மகா உச்சிஷ்ட கணபதி உபாசனையை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை எடுத்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். மகா உச்சிஷ்ட கணபதி உபாசனை ஆனந்தவழி அறக்கட்டளையின் சார்பாக வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று தீட்சையுடன் நேரடி வகுப்பு சென்னையில் நடைபெற உள்ளது. நேரடி வகுப்பில் கலந்துக்க முடியாதவர்களுக்காக அன்றே வாட்ஸ்அப் வகுப்பும் தொடங்கப்படுகிறது. 27 நாட்கள் மகா உச்சிஷ்ட கணபதி உபாசனை வாட்ஸ்அப் வகுப்பு. இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றில் கலந்து பயன்பெறுங்கள். கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க 99 42 9 22 400 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கல, குலதெய்வத்தோட சாபம் இருக்குது, உங்கள் வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஆடியோ முழுசாக கேளுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். முதலாவது விஷயம் என்னென்னா, என்றைக்கு செய்யணும் இதை? ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் 16/8/2022 ஆடி 31 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்தின் கடைசி நாள் என்ன செய்கிறீங்கன்னா, எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ அருகில் இருக்கும் வேப்ப மரம் அங்கே போங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் எங்கே வேப்பம் இருக்கோ அங்கே போய் கொஞ்சம் மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க. அப்படி எடுத்துகிட்டு போன மஞ்சளை வேப்ப மரத்துக்கிட்ட போய் நின்று அந்த வேப்ப மரத்தை சுற்றி கொஞ்சம் மஞ்சள் தூவி அந்த வேப்ப மரத்தை 9 முறை சுற்றி வளம் வந்து அந்த வேப்ப மரத்தை தொட்டு வணங்கினீங்கன்னா போதுமானது. குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அல்லது சுவாமி, வேப்பமரம் இருக்கிற இடத்துக்கு என்னால் போக முடியாது, ஆனால் வேப்ப இலைகளை என்னால் பறிச்சுட்டு வர முடியும் அப்படின்னா, வேப்ப இலைகளை பறிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டில் ஹால் பகுதியில் ஒரு நாற்காலியோ அல்லது ஒரு தட்டோ அதில் வேப்ப இலையை வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூவி அந்த வேப்ப இலையை சுற்றி 9 முறை வளம் வந்த பிறகு மீண்டும் அந்த வேப்பிலையை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே கட்டி விட்டுடலாம். இரண்டாவது இது. முதலாவது செய்ய முடியலனா இரண்டாவது செய்யலாம். இரண்டையுமே செய்ய முடியல அப்படின்னா அருகில் இருக்கும் ஏதேனும் பெண்தை வாலயத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் வாங்கிட்டு போங்க. அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு மஞ்சள் வாங்கி தானமாக கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்போ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, வேப்ப மரத்தை சுற்றி வழிபாடு பண்ணுறது, அல்லது வேப்ப இலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஹாலில் வைத்து அதை சுற்றி வழிபாடு பண்ணுவது, அல்லது அருகில் இருக்கும் பெந்தய ஆலயம் சென்று அங்கே மஞ்சள் வந்து தானமாக வாங்கித்தரது. இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று செய்தால் கூட நிச்சயமாக குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். ஆடி மாதத்தின் கடைசி நாள் அத்துணை பேரும் இதை செய்யுங்கள். சுவாமி, என்னால் மூன்றையுமே செய்ய முடியும் அப்படின்னா சந்தோஷமாக செய்யுங்க, திவ்யமாக செய்யுங்க, ஆனந்தமாக செய்யுங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் விரைவில் உங்களை வந்து சேரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். இந்த சேனல் உங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.